பிரியமானவர்களே, என் வாழ்க்கையே இருண்டு போச்சுங்க. எங்கே பார்த்தாலும் இருட்டாக தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணேன்னு தெரியல, அடுத்து எங்கே ஸ்டெப்பு வைக்கன்னு தெரியல. ஒரு இருளில் தடுமாறி கொண்டு இருக்கிறேன். என்னை சுற்றில இருக்கு என் வாழ்க்கை இருளாக போச்சு, என்ன பண்ணேன்னு தெரியல. கலங்கியிருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிறார். 112:4 செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அன்று சொல்கிறார், என் மகனே, என் மகளே, எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்குதா? வாழ்க்கையை இருண்டு போச்சுன்னு நினைக்கிறியா? இருளிலே வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சமாக இருக்கிற இயேசு, அந்த வெளிச்சம் உதிச்சிட்டா வழி திறக்கப்படுவதையும் வழி உண்டாவதையும் நீங்கள் காண்பீங்க. இன்றைக்கி ஒரு வழியுமே தெரியலையே, ஒரு வழியுமே இல்லையே, சூழ்நிலையெல்லாம் இப்படி ஆகி போச்சே, இது வராமல் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், இப்போ எல்லா இடமும் கதவுகளுக்கு பூட்டப்பட்டு போச்சு, என் வாழ்க்கையை இருண்டு போச்சு, நீ கலங்குறீங்களா? நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், உனக்கு வழி உண்டாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யாருக்கு ஆண்டவர் செய்வாராம்? செம்மையானவர்களுக்கு. தாறுமாறானவர்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியாது. செம்மையாக இருக்கீங்களா? உங்கள் வழி செம்மையாக இருக்குதா? அப்போ சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தணும். ஆண்டவரே, என் வழி செம்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் சரியில்லாத காரியத்தை சரிப்படுத்துங்க. செம்மையானவர்களுக்கு தான் இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? ஆண்டவர் அவங்களுக்கு தான் வெளிச்சத்தை காண்பிப்பாராம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து, இந்த தாறுமாறான வாழ்க்கை இதெல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் ஒரு செவ்வையான வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒரு வழியை காண்பீங்கன்னு சொல்லிட்டா உடனே வெளிச்சம் உதிக்கும், வழி திறக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களுடைய கை ஆண்டவுடைய கரத்தில் கொடுத்து, தகப்பனே, என் வழிகள் செம்மையில்லாத வழிகள், தாறுமாறான வழிகள், நிறைய காரியத்தில் தப்பு பண்ணிட்டேன், அதனால் என் வாழ்க்கை இருண்டு போச்சு, வழி தெரியல, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை செவ்வைப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாழ்க்கையில் சரியில்லாதெல்லாம் அப்புறப்படுத்துங்க, எனக்கு வெளிச்சம் உதிக்கும் நீ வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வெளிச்சத்தை எனக்கு காண்பித்து என்னை வழி நடத்துங்க, உங்கள் கரத்தில் நற்பணிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.